வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காட்லினில் ரெக்கர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெக்கர்ஷனை நான் சொல்லித்தருக்கு ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன். நீங்கள் நினைக்கிறமே காட்லினில் வந்து ரெக்கர்ஷன் வந்து மற்ற லாங்குவேஜ்மே இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது காட்லினில் ரெக்கர்ஷனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு வேரியபிள் நம்பர்கிட்ட நம்மகிட்ட க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபைவ், நம்ம வந்து இப்போ ஃபைவ்க்கு தான் இருக்க ஃபேக்டோரியில் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரெக்கர்ஷனு. ரெக்கர்ஷன் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை அதே கால் பண்ணுறது தான் ரெக்கர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஃபேக்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். பேராமீட்டர் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர், ஒன் பேராமீட்டரு, ரிட்டன் டைப் வந்து இன்டீஜரு. இப்போ வந்து ஒரு இஃப்லூப் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நம்பர் வந்து என்யூஎம் நம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஃபைட் அசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஜீரோ வந்ததுன்னா ரிட்டன் ஒன், ரிட்டன் ஜீரோ டு ஒன்று தான் கொடுக்கணும். ஜீரோ கொடுத்தா என்ன ஆகுது பார்த்து பாருங்கள், ரிட்டன் ஜீரோ கொடுத்துருக்கேன். எல்ஸ் ரிட்டன் நம் இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் நம் மைனஸ் ஒன். அதாவது எப்படி வரும்னா, ஃபைவ் இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் ஃபோர் என்னென்று பார்க்கும், திருப்பியும் அந்தமாதிரி மல்டிப்ளை ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன். ஃபேக்டரோட கான்செப்ட் இது ரெக்கர்ஷனை பொறுத்தவரைக்கும், அந்த நம் இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் என் நம் மைனஸ் ஒன் தான் ரெக்கர்ஷனோட கான்செப்ட். இப்போ அவுட்புட் ஒன்றும் டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து நம் அப்படி கொடுக்குறேன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபைவ் டிஸ்பிளே ஆகும், ஏன்னா நான் ஃபைவ் தான் நம்ம கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபேக்ட் ஆஃப் நம், அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் ஆஃப் நம்ட்டு கொடுக்குறேன். அந்த நம் வந்து வேல்யூ ஃபைவ், அது வந்து ஃபைவ் வந்து பேராமீட்டராக பாஸ் ஆகும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஜீரோ டு வந்தது, ஏன்னா நம்ம வந்து ரிட்டன் வந்து ஜீரோ கொடுத்துருக்கோம், அதனால் ஜீரோ தான் வரும். இப்போ ரிட்டன் ஒன் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ வந்து நான் ஒன்றுட்டு மாற்றேன் பாருங்கள், ரிட்டனில் ரிட்டன் ஒன் கொடுத்து ரன் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி வந்துருச்சு. இதுதான் ஃபேக்டோரியல் பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம சின்ன நம்பர்லாம் நம்ம பண்ணிடலாம் இந்த மெத்தடில். இதே இது நம்ம வந்து பெரிய நம்பர் ஒரு செவன்ட்டி பண்ணுறோன்னா ஃபேக்டோரியல் உங்களுக்கு வந்து ஜீரோ வரும், ஏன்னா இது செவன்ட்டி வந்து பெரிய நம்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், செவன்ட்டிக்கு வந்து நம்ம வந்து பிக் இன்டீஜர் இல்லை நம்ம கொடுக்கூடாது. இன்டேட்டா டைப்பு நம்ம வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது, செவன்ட்டி கொடுக்கணும். பிக் இன்டீஜர் ஆஃப் செவன்ட்டி, டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும் செவன்ட்டியை. பிக் இன்டீஜருக்கு நம்ம வந்து ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இம்போர்ட் மேத் ஜாவா டாட் மேத் டாட் பிக் இன்டீஜர். இது வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அது வந்து ஜாவா லைப்ரரியில் சில போய் பிக் இன்டீஜர் ஒரு இது எடுத்து வரும். இப்போ வந்து பிக் இன்டீஜராக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கெல்லாம் அந்த பிக் இன்டீஜர் கொடுத்துருக்கணுமோ அதெல்லாம் பிக் இன்டீஜராக மாற்றணும். அப்போ தான் அந்தமாதிரி பெரிய நம்பர் செவன்ட்டிக்கெலாம் ஃபேக்டரியல் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பிக் இன்டீஜர் மாற்றிட்டேன் இதுலேயும். அதுக்கப்புறம் இப்போ ஜீரோக்கு வந்து பிக் இன்டீஜர் டாட் ஜீரோ டு டைப் பண்ணலாம். இப்போ ZERO கேப்ஸில் அடிக்கணும், ZERO நாலுமே. பேர் காமிக்கல. இப்போ வந்து இதில் பிக் இன்டீஜர் டாட் ONE ஒன்ட்டு கேப்ஸில் அடிக்கிறேன். இப்போ இதில் வந்து பிக் இன்டீஜர் பிக் இன்டீஜர் டாட் ஒன். இதுலேயும் நீங்கள் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷன் கூட ஒன் கொடுக்கலாம், இல்லை இப்படியும் கொடுக்கலாம், எது எப்படி வேணால் கொடுக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன்.
இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்களா, இதுதான் 70 ஃபேக்டோரியல். எவ்வளோ பெரிய நம்பராக பாருங்கள், இதுதான் 70 ஃபேக்டோரியலு. இப்போ வந்து நம்ம வந்து 70 கொடுத்துட்டோம். இப்போ அந்த நம்பரை வந்து நம்ம ஒரு 70,000 மாத்திரம் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அது பேர் டெய்ல் ரெக்கர்ஷன். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி, அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.